சிவப்பதிகாரம் படத்தில் விஷால் ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழில் அறிமுகமானவர் தான் நடிகை மம்தா மோகன்தாஸ். அதன் பிறகு குரு என்னாலு, தடையெழுத்தாக்க போன்ற திரைப்படங்களில் நடித்த மம்தா மோகன்தாஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல் நடித்து விட்டார். இடையில் திருமண விவாகரத்து, புற்றுநோய் பாதிப்பு என இரண்டு மிகப்பெரிய இக்கட்டான சோதனைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு தற்போது வெற்றிகரமான நடிகையாக வலம் வருகிறார் மம்தா மோகன்தாஸ். இந்த நிலையில் சோசியல் மீடியா பக்கத்தில் தனது இரண்டு புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளார் மம்தா மோகன்தாஸ். அந்த புகைப்படங்களில் அவரது முகத்தோற்றமே மாறி போய் காட்சியளிக்கிறார். இது குறித்து அவர் கூறும் போது, ஆட்டோ இம்யூன் எனப்படுகின்ற தன்னுணர்வு நோய் தாக்குதலுக்கு தான் ஆளாகி இருப்பதாகவும், இதன் காரணமாக தனது நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ரசிகர்களும் அவரது நலன் விரும்பிகளும் அவருக்கு ஆறுதலாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். சமீபத்தில் நடிகர் சமந்தா மயோசிட்டிஸ் எனும் தசைநார் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டதாக கூறி சிகிச்சை பெற்று வரும் நிலையில், தற்போது மம்தா மோகன்தாஸும் அதே போன்ற ஒரு வித்தியாசமான நோயினால் தாக்கப்பட்டுள்ள செய்தி திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து நடிகைகள் இந்த மாதிரி வித்தியாசமான நோயினால் பாதிக்கப்பட்டு வருவது சினிமா உலகில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். இப்படி அடிக்கடி நடிகைகள் தோல் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்படுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.